சுகம் பலன் எனக்குள்ளே வாழ்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாய்ந்தே. சுகம் பலன் எனக்குள்ளே வாழ்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாய்ந்தே. சுகம் பலன் எனக்குள்ளே வாழ்ந்து செல்லுதே. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க. தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்க. புது பலத்தினால கர்த்தர் உங்களை இடை கட்டுவார். ஆமே. இக்கட்டு காலத்தில் யார் நம்மை மறந்தாலும் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை மறவாமல் நினைந்திருக்கிற நம்முடைய ஆண்டவரும் அன்பு ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை இந்த காலை நேர ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவருடைய வாயை திறந்து சாமானியமா சொல்லிட மாட்டார். அப்படி சொல்லிட்டார்னா அதை நிறைவேற்றாமல் போக மாட்டார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து நீ நல்லா இருப்ப, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை அப்படின்னு சாதாரணமா சொல்லிட மாட்டார். அப்படி சொல்லிட்டா அத நிச்சயமாகவே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தையில் உள்ள ஒரு எழுத்து, அந்த எழுத்தில் உள்ள ஒரு உறுப்பு ஒரு நாளும் ஒழிந்து போவதே இல்லை. அல்லேலூயா. அதை கட்டாயம் நிறைவேற்றாமல் போக மாட்டார். நிச்சயமாகவே உங்களுக்காக எனக்காக எல்லா வாக்கு தத்தத்தையும் கொடுத்த வாக்கு தத்தத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி மகிழ போதுமானவர். அவர் வாக்கு கொடுப்பார்னா பல நேரம் சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும்னு சொல்ல முடியாது. அவர் வாக்கு கொடுக்கிற நேரத்துல எல்லாம் சூழ்நிலை பாதகமா இருக்கிறது போல தெரியும். சூழ்நிலை பெருசா, சூழ்ந்து கொடுக்கிற தெய்வம் பெருசானா. இந்த காலை நேரத்துல நான் சேலஞ்ச் பண்ணிட்டு போறேன், சூழ்நிலை பெருசு இல்ல, உங்களை என்னையும் சூழ்ந்திருக்கிற தெய்வம் தான் பெரியவர். அவர் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லவே இல்லை. எந்த சூழ்நிலை பெருசா இருந்தாலும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வோடு அவரோடு வாழ பழகுகிற ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த நாட்கள்ல எதிர்பார்க்கிறார். என்னெல்லாம் சொல்லி அவர் வாக்கு கொடுத்து நம்மை நம்ப பண்ணினாரோ அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி நமக்காக நினைந்தருளுகிற தெய்வம் நம் பக்கம் இருக்கிறார். அவரே சிறுமையில் நமக்கு ஆறுதலா இருந்து அவர் வாக்கினால் சொன்ன எல்லா காரியத்தையும் கரத்தினால் நிறைவேற்றி மகிழ போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஒன்று கொரிந்தியரின் நிருபம், அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபத்தின் 15 அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். எல்லாரும் பைபிளை திருப்பிக்கிட்டீங்கன்னா எஸ் சொல்லுங்க, அப்புறம் நான் ப்ரொசீட் பண்றேன். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாலிபர்கள் எல்லாரும் கொண்டு வந்திருக்கிறீங்க. ரைட், தேங்க்யூ. சின்ன பிள்ளைங்க அடுத்த நேரம் வரும்போது அடம் பிடிங்க. அம்மா அப்பா எனக்கு எப்படியாவது ஒரு பைபிளை வாங்கி கொடுத்துருங்க. நான் அடம் பிடிச்சி அடுத்த வாரத்தில் வரும்போது யாருமே பைபிள் இல்லாமல் வரக்கூடாது. எல்லாரும் பைபிளை எடுத்துகிட்டு வரணும். சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சாப்பிட்றதுக்கு ஒவ்வொருவரும் வீட்டில் தட்டை வைத்திருப்பது போல தனி நபர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதாகவும் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும். நாம் அதை மட்டும் ஃபைட் பண்ணுறல. ஏன் தட்டில் நீ எப்படி சாப்பிடலான்னு கேட்குறோம்ல, அதுபோல் ஏன் பைபிளை நீ எப்படி படிக்கலான்னு கேட்டு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஆளாளுக்கு ஒரு பைபிளை எடுத்துகிட்டு வர போகிறோம். அல்லேலூயா. எங்களை திருப்பிக்கிட்டீங்களா? Are you with me? Yes or no? Yes, thank you. சிலர் உஸ்ன்றீங்க, பரவாயில்ல. 15 அதிகாரம் 48 வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி கொண்டு எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். வசனத்தின் மீது கண்களை பதிய வைத்து 48 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ரெடி, 1 2 3 படிக்கலாம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. சொல்லுங்க, வானத்துக்கு உரியவர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மண் இல்ல, ஆண்டவருடைய பொண்ணு, நீங்க வானத்துக்கு உரியவர்கள், நீங்க மண்ணுக்கு உரியவர்கள் அல்ல. அப்ப வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரிய நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களே. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பிரத்யட்சமாக நம்மோடு பேசி நம்முடைய ஆள் தத்துவத்தையே மாற்ற போகிறார். நான் யார், எதற்காக இந்த பூமியில் இருக்கிறேன், இவ்வுலகத்தில் நான் வாழும் வரையிலும் தேவன் எனக்கு எந்த பணியை கொடுத்திருக்கிறார் என்கிற ரகசியத்தை மட்டும் ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிற நாம் புரிந்து கொள்வோமே. ஆனால் ஒரு நாளும் முறுமுறுப்போ கசப்போ தேவையில்லாத வைராக்கியமோ நமக்குள்ள எழும்ப நாம் விட்டு கொடுக்கவே மாட்டோம். நாளைக்கு என்ன செய்வேன் என்கிற உணர்வு நம்மளை ஆட்கொள்ளவே ஆட்கொள்ளாது. நாளை அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் அடி வயித்துல புளிய கரைக்குது. எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களுக்கு நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம், ராத்திரி ஃபுல்லா தூக்கமே வரமாட்டேங்குது. கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐயோ நாளைக்கு கடன்காரன் வந்துருவானே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, அப்படி ராத்திரி முழுவதும் தூக்கமே வரமாட்டேங்குது. ஏனென்றால் எல்லாமே இந்த மண்ணுக்குரிய காரியத்தை சிந்தித்து கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வயித்துல புளிய கரைக்கிறது, தூக்கம் வராம இருக்கிறது, என்ன செய்வோம்னு பெரிய பெரிய கேள்வி எல்லாம் நமக்குள்ள எழுப்ப அதுதான் காரணம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுக்குள்ள என்ன பலன் இருக்கு தெரியுமா? கேளுங்க, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த தேசத்தையே இயேசு மயமாக மாற்ற போகிற எழுப்புதல் வீரர்களே, அண்ணமார்களே, நீங்க கை கொடுத்து நீங்க தான் இந்த தேசத்துக்கு நம்பிக்கை ஆண்டவருக்குன்னு சொல்லுங்க. அண்ணமாருங்க சொல்லுங்க, இப்ப அக்காமாருங்க கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் தேசத்தையே கலக்க போற எழுப்புதல் வீரர் கனைகள். ஆமே, பார்க்கறதுக்கு எல்லாம் சாதாரணமா தான் இருக்கு, ஆனா உங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த சாதாரணத்துக்கு முன்னாடி ஒரு ஆவை போட்டுட்டாரு. அசாதாரணமான நபர்களாக இங்கே நாம் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நாளைக்கு என்ன செய்வோம் என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பைபிள் சொல்லுது, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆங்கிலத்துல அழகா சொல்லுது, பேகன் ரன் ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் யுவர் ஹெவன்லி ஃபாதர் நோஸ் தட் யூ நீட் தெம். தமிழ்ல சொல்ல போனா பரமபிதாவுக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும். வசனம் சொல்லுது, அஞ்ஞானிகள் அவைகளை எல்லாம் நாடி தேடுகிறார்கள் என்று சொல்றாங்க. ஒரு நாள் இந்த வசனத்தை நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். டே, நீ அஞ்ஞானியா விஞ்ஞானியா அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அஞ்ஞானியா விஞ்ஞானியன்னா? அஞ்ஞானிக்கும் விஞ்ஞானிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, எல்லாமே இருக்கும், ஆனா ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுகிறவர்கள் அஞ்ஞானிகள். எதுவுமே இல்லைன்னாலும் புதுசா என்னால உருவாக்க முடியும் என்று சொல்லுகிறவர்கள் தான் விஞ்ஞானிகள். அல்லேலூயா. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேனும் இல்லை, லைட்டும் இல்லை, அப்புறம் இங்க இருக்கிற எந்த பொருளுமே கரண்ட் பொருள் இல்லை. அவர் அஞ்ஞானி அல்ல, விஞ்ஞானியாக இருந்தார், புதிய காரியத்தை உருவாக்கினார். ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம் வழியாக புதிய காரியத்தை இந்த தேசத்துக்கு செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் அப்பா கையில ஒப்பு கொடுத்துட்டா போதும், நம்முடைய வாழ்க்கை சேஃபா ஆயிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதுதான் 15 நாம் வாசித்தோம். மண்ணானவர்கள் எப்படிப்பட்டவர்களோ, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இந்த நிருபத்தை அப்போஸ்தலன் பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். சபை மக்களா இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பார்த்துட்டு அப்புறம் வந்துட போறோம். கிபி 55-56 வரைக்கும் இந்த புக்கை எழுதி முடிக்கிறாரு. மொத்தம் 16 இருக்கு, 437 வசனம் இருக்கு. கொரிந்து பட்டணம் கிரீஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு துறைமுக நகரம், ஹார்பர் சிட்டி, எல்லா வணிகம் பெரிய பிசினஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்த ஏரியா தான் இந்த
கொரிந்தியர் சுமார் 2 லட்சம் மக்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பிசினஸ் நடந்துகிட்டு இருந்ததுனால இந்த மக்களை விட 4 லட்சம் அடிமைகள் அந்த தேசத்துல இருந்தாங்க. உலகளாவிய வாணிபம், நிறைய பிசினஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. எங்க எல்லா பிசினஸும் நடந்துகிட்டு இருந்ததுனால எங்க பார்த்தாலும் ஒழுக்கக்கேடு, இன்னொரு பக்கம் விக்கிரக ஆராதனை, எல்லாவற்றிலும் புகழ்பெற்று விளங்கிய நகரம் தான் இந்த கொரிந்து. வீதியில் எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், வேசித்தனம், சிற்றின்ப பிரியர் ரொம்ப நிறைஞ்சிருந்த பட்டணம் தான் இந்த கொரிந்து பட்டணம். இவர்களுக்கு மெய் ஒளியாகிய இயேசுவை காண்பிக்கும்படியாக பவுலும் அவரோடு சேர்ந்து ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் சென்று எப்படியாவது இருள வாழற மக்களுக்கு ஒளியாகிய இயேசுவை காண்பித்து விட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத அஞ்ஞானிகள் எல்லாம் தேவனுக்காக விஞ்ஞானிகளாக மாறிவிட வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு பவுல் போய் சுவிசேஷ விதைய அந்த இடத்துல தூவுகிறார். சபைக்குள்ளவே ஒரு பெரிய அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத, அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு பெரிய பாவம், மகனே சித்திய வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அசுத்தமான காரியம் திருச்சபைக்குள்ளவே நடக்குது. வரத்துல நிறைஞ்ச சபை, ஆனா கனியினால நிறையப்படாத சபையா இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் வேசித்தனம், மரித்தவர்களுக்கு கூட ஞான ஸ்நானம் கொடுக்கும் ஒரு அபாயமான சூழ்நிலை சபையில நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல, இது போக எல்லா மக்களையும் மரண பயம் ஆட்கொண்டிருந்த நேரத்தில் தான், எப்பவுமே நம்ம ஃபியூனரல் சர்வீஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா அடக்க ஆராதனையில இதைதான் வாசிப்போம். எங்கிருந்து வாசிப்போம்? 15:35 வாசிப்போம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானே? ஆகில் புத்தியினே, நீ விதைக்கிற விதையிலிருந்து ஆரம்பிப்போம்ல. இப்படி மரண பயத்துல வாடிக்கிட்டு இருக்கிற மனுஷர்களை பார்த்துதான் பவுல் சொல்றாரு, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களேன்னு அப்படியே எழுதிக்கிட்டு வர்றாரு. மரணம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பயம். சாயங்காலம் 6 மணி ஆனாவே உள்ளுக்குள்ள யாருமே போறதில்லை. நான் சின்ன பையனா இருக்கிறப்ப, 3வது படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, எங்க ஊர்ல ஜெயந்தின்னு ஒரு அக்கா மருந்து குடிச்சு செத்துட்டாங்க. அப்ப என்னுடைய எண்ணம் என்னவென்றால், ஜெயந்தி அக்கா எங்க ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய எண்ணம். சாயங்காலம் 6 மணிக்கு அம்மா கூப்பிட்டுட்டே அந்த கடுகை எடுத்துட்டு வாடா, அந்த எண்ணெய் பாட்டில எடுத்துட்டு வாடான்னா வேக வேகமா ஓடுவேன். ஓடி அந்த கடுகு பாட்டில எடுத்துக்கிட்டு ஓடி வந்துடுவேன். ஏன்னா ரூமுக்குள்ள ஜெயந்தி அக்கா என்ன பிடிச்சி கூடாதுல்ல, அப்புறம் மரணம் என்ன ஆட்கொள்றோம்ல. அதனால மரணம்னு கேட்டா எவ்வளோ பெரிய ஆட்கள் கூட அப்படியே பயந்து போய் விடுவார்கள். மனித மனங்கள் எல்லாம் நடுங்கும் ஒரு கருப்பு சொல் எது என்றால் மரணம். மரணத்துக்கு முன்பாக மண்டியிடாத மாவீரர்கள் இல்லை, தத்துவ வித்தகர்கள் இல்லை, அறிவியல் அறிஞர்களும் இல்லை, ஏன் தேவன் என்று வேடமிட்டவர்கள் கூட ஒருவரும் இல்லை. ஆனாலும் இதோ உலகத்தின் இதய பகுதியாகிய எருசலேமில் இன்னும் ஒரு கல்லறை திறந்திருக்கிறது, ஒரு காலி கல்லறை இன்றும் திறந்திருக்கிறது. அதற்கு உள்ளே சென்று வரும் காற்றுக்கும் ஒரு செய்தி உண்டு, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மரணத்தை வெல்லும் மந்திரம் இல்லை, மரணத்தை வெல்லும் மந்திரங்களும் இல்லை, ஆனாலும் மரணத்தை வென்ற மாவீரன் உண்டு. சிறுவையிலே கடைசி நிமிடங்களில் அவர் கதறி மடிந்த போது மரணம் தன் இறுதி சுவாசத்தை இழுக்க தொடங்கியது. அங்கு மரித்தது இயேசு அல்ல, அங்கே மரித்தது மரணம். தோற்றது அவர் அல்ல, பாதாளம். பரிசுத்தரை பிடித்து அடக்க பாதாளத்தின் கரங்களுக்கு வலிமை இல்லை. ஆண்டவர் சவால் விட்டார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சவால் விட்டு சரித்திரம் படைத்த தெய்வம் அவர் காலத்தை வென்றவராக, காவியமானவராக நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை நேரத்துல எல்லாவற்றையும் இழந்து காலம் கடந்துச்சு பிரதர், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் காலத்தை மிஞ்சி போயிருச்சு, காலம் போயிருச்சு, கடந்து போயிருச்சுன்னு சொல்லலாம். காலம் கடந்து போனா என்ன? காலத்தையே தன் கரத்துல வைத்திருக்கிறவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. காலத்தை விட என் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஒருவேளை இவ்வளவு வயசாயிருச்சு, எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலன்னா காலத்தை விட கர்த்தர் பெரியவர். ஐயோ, இன்னும் குழந்தையே பிறக்கலன்னா காலத்தை விட கர்த்தர் பெரியவர். எல்லாம் நீங்க கர்த்தர் கையில சேஃபா இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரணுமோ அந்த டைம்ல, கட்டாயம் அப்ரோப்ரியேட் டைம்ல அது வந்துதான் தீரும். ஏனென்றால்
காலத்தை வைத்திருக்கிறவர் நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த புதிய நாள்ல உங்களுடைய தேவை எத்தனை பெரியதாக இருந்தாலும் எல்லா தேவைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுங்க, என் கூட சொல்லுங்க, நான் வானத்துக்குரியவன், இந்த பூமியை குறிச்சு நான் கவலைப்படவே மாட்டேன், நான் யோசிக்கவும் மாட்டேன். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி கொள்ளலாம். ஏன் நான் வானத்துக்குரியவன் பூமிக்குரியதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னா, யோவான் தேவனுக்கு வெளிப்படுத்தினது, யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 1:6 எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். 6 டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, குயிக்கா தான் 7:30 போகணும். எல்லாரும் சேர்த்து படிக்கலாமா? தேவன் 6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாய் இருப்பதாக. இன்னொரு வசனத்தை படிக்க போறோம், உபாகமத்தின் புத்தகம் 14:2. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். உபாகமும் 14:2. அண்ணமார்களை யாராவது ஒருத்தர் படிங்க. உபாகமும் 14:2 அண்ணமார்களை யாராவது படிங்க. ஓகே, அண்ணனுக்கு கை தட்டுங்க எல்லாரும். God bless you. 2 பார்த்தோம், thank you. 2 பார்த்தோம், அங்க அவருடைய ரத்தத்தினால் உங்களையும் என்னையும் கழுவி கர்த்தர் சாதாரண குடிமக்களாக நம்மை மாற்றவில்லை, ஆசாரியர்களாக ராஜாக்களாக மாற்றிவிட்டார். இந்த 14:2 நம்ம படிக்கிறோம், உங்களை என்னை கர்த்தர் சொந்த ஜனங்களாக மாற்றிவிட்டார். அவரே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், தெரிந்து கொண்டார், சொந்த ஜனமாக மாற்றி கொண்டார் என்கிற பதம் பழைய ஏற்பாடு எல்லாமே எபிரேயத்துல எழுதப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாடு எல்லாமே கிரேக்கத்துல எழுதப்பட்டிருக்குது. அதை ஏன் என்கிட்ட சொல்ல வர, இப்ப இருக்கிற எனக்கு பிரச்சனையே பெருசா இருக்கு, கிரேக்கத்துல எழுதுனா எபிரேயத்துல எழுதுனா என்னன்னு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை என்னை அவருடைய சொந்த ஜனமாக மாற்றி கொண்டார், அது மாத்திரம் அல்ல, உங்களை என்னையும் ராஜாவாக்கிட்டார். அந்த தெரிந்து கொண்டார் என்கிற அந்த பதம் சோசன், இங்கிலீஷ்ல எபிரேயத்துல பாக்கர் அப்படின்ற பெயர். பாக்கர் தெரிந்து கொண்டார் என்றால் தான் தங்கி வாழ்கிற உயர்வான ஆலயமாக உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, ஏதோ நாம் கூடி வருவதற்கு தான் சபையை தவிர, நீங்க சபையை விட்டு போயிட்டீங்கன்னா இயேசு சபையில இருக்க மாட்டார், இயேசு உங்களோடு வந்துடுவார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? நாம தான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை. நம் இந்த சபை நாம் கூடி ஆராதிப்பதற்காக நாமெல்லாம் கூடி வருகிறோம். சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்கிற வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் போதகர் வழியா தெய்வம் உங்களோடு பேசி உங்கள் ஆத்துமாக்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க பலனடைய இந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் கூடி வருகிறோம். வீட்டுக்கு போன உடனே நாமளே ஆலயமாக மாறிவிடுகிறோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் நீங்களும் நானும். அந்த பெரிய தெய்வம் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், பல கோடி ரூபா கட்டி ஒரு சபையை கட்டுற பாருங்க, அது போல அவருடைய ரத்தத்தையே சிந்தி விலையே இல்லாத அளவுக்கு உங்களை என்னையும் அவர் தங்கி இருக்கிற உயர்வான ஆலயமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அவர் சொந்த ஜனம் அப்படின்னு பெக்குலியர் பீப்புள் அப்படின்னு போட்டிருக்கு. அது எபிரேயத்துல ஷெகுல்லா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஷெகுல்லா. என்னையா காலையே குழப்பற அப்படின்னா பரவாயில்ல, கற்றுக்கொள்வோம். ஷெகுல்லா வேற ஒண்ணு இல்ல, சத்ருவானவன். எத்தனை விதமான சற்பனையான யோசனையை யோசித்து உங்களுக்கு உபத்திரவத்தையும் நெருக்கத்தையும் கொடுத்தாலும் அவை எல்லாவற்றையும் முறியடித்து அவரே உங்களை கிருபையாக பாதுகாத்து வழி நடத்துவார். அந்த சொந்த ஜனங்களுக்கு அவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தான் அவருடைய பொக்கிஷமா இருக்கிறோம், பொக்கிஷம் போல இருக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் என்றால், எல்லாரும் சொல்லுங்க, நான் ராஜாவா இருக்கிறேன், அவருடைய ஜனமா இருக்கிறேன், அவருக்கு சொந்தமான ஜனம் நானு. நான் சாதாரண புழு இல்ல, பூச்சி இல்ல, நான் யாரு? அவருக்கு சொந்தமான ஜனம். அம்மாவுக்கு நன்றி. வேற
நான் ராஜா. அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை ராஜாவா மாத்திட்டார். ஆண்களும் ராஜா தான், பெண்களும் ராஜா தான். நீங்க ராஜாத்தி இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் ஆதி ஏதென்ல ஆதாமை ஏவாள படிச்சு அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அவர் பார்வையில ஆணும் சரிதான், பெண்ணும் சரிதான். ஈக்குவல் ரைட்ஸ கத்தர் கொடுத்திருக்கிறார். யாருமே பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. சவுதிக்கெல்லாம் போனா பாவம் அக்கா மார்க்கு அப்படியே முகத்தை மறைச்சிக்கிட்டு பரதா போட்டு வராங்க. பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய கனத்தை கொடுத்திருக்கிறார். ராஜாவாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். வானத்துக்குரிய நான் அந்த வசனத்தின்படி யாராக இருக்கிறேன் என்றால் ராஜாவாக இருக்கிறேன். ராஜா அப்படின்ட்டா நான் மாடா உழைச்சி ஓடா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் ராஜா அப்படின்ட்டா எனக்கு முன்னாடி வந்த எங்க தாத்தா முப்பாட்டை அதுக்கு மேல உள்ளவர் எல்லாரும் சொத்து சேர்த்து வச்சிட்ட பிறகுதான் நான் ராஜாவா வருவேன். நான் புதுசா ஒன்னும் பெருசா வந்து மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு நான் அப்படியே சம்பாதிச்சு நான் பெரிய ராஜாவாயிட்டேன் அப்படி இல்லை. ஏற்கனவே ராஜாவா இருக்கிறதுனால, கர்த்தர் ராஜாதி ராஜாவா இருக்கிறதுனால அவர் நமக்குரிய எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்து விட்டார். அதால் ஆதலால் நான் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்த்து வருத்தத்தோடு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. மண்ணானவனுடைய சாயலை களைந்து விண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ராஜா அப்படின்னா யாருன்னு கேட்டா எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்பவர் தான் ராஜா. ஏன் அவரை ராஜாவா வச்சிருக்கிறாங்கன்னா ராஜாவுக்கு கீழே தான் எல்லாமே. கர்த்தர் உங்களை என்னையும் ஏதேன் தோட்டத்துல எப்படி ஆதாம் ஏவாளை படைச்சாருன்னா ராஜாவாகத்தான் படைச்சார். ஆதாமே நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னார். ஆனா ஆளுகைய பிசாசுகிட்ட எப்படியோ நம்முடைய தாத்தா ஆதாம் கொடுத்துட்டாரு. ஆனா இரண்டாம் ஆதாம் ஆகிய நம்முடைய விண்ணானவர் அவர் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை பிசாசுகிட்ட இருந்து மீட்டு உங்களை என்னையும் ராஜாதி ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை கொடுத்து உங்களை என்னை ராஜாவாக மாற்றிவிட்டார். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவர்கள் தான் ராஜாவாக இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ராஜாவா இருக்கிறவங்க ஏழையா இருக்கிறது இல்ல. ஏழையா இருந்தா ராஜாவா இருக்கிறது இல்ல. அல்லேலூயா. ஏழையா இருப்பவர்கள் ராஜாவாக இருப்பதில்லை, ராஜாவாக இருப்பவர்கள் ஏழையாக இருப்பதில்லை. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் என்றால் அதனோட அவர் ஒரு நாள் வேதனையை கூட்ட மாட்டார். ஏன் இன்றைக்கு இவ்வளவோ பெரிய வேதனை வருத்தோம்னா, வானத்துக்குரியவனாகிய நான் ராஜாவாகிய நான் ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுவேனேன்னு தெரியலையே அப்படின்னு பூமிக்குரிய காரியத்தை நான் யோசிச்சு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நான் ரொம்ப கவலைப்பட்டு கலங்குகிறேன். என்னுடைய சிந்தை மாற வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கா அண்ணன் உங்க சிந்தைய மாத்துங்க. கந்த போனா நிந்த போனா சிந்தை மாறணும். அல்லேலூயா. அந்த சிந்தைக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை வந்துவிட வேண்டும். வானத்துக்குரியவன் நான் ராஜா என்கிற சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வருமே. ஆனால் இப்ப இருக்கிற நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருந்தாலும் சரி, அந்த நிலைமையை மாற்றி ஆண்டவர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னா நம்முடைய சிந்தை மண்டலம் கட்டாயமாக மாறியே ஆக வேண்டும். வானத்துக்குரியவர் யார் என்றால், பல நேரத்துல அமெரிக்காவில் உள்ள அம்பாசிடர் இந்தியாவில் இருப்பார், இந்தியாவில் இருக்கிற அம்பாசிடர் அமெரிக்காவில் இருப்பார். அவங்கள தமிழ்ல பிரதிநிதி அப்படின்றோம். ஒரு தேசம் ஒரு நபரை அனுப்பி வச்சிருக்கு அப்படின்னா அவர் நாளையை குறித்து கவலைப்படவே மாட்டார். ஐயோ அமெரிக்காவில் ரொம்ப நல்லா இருந்தேன், என்னை இப்படி இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு அந்த அம்பாசிடர் கலங்கவே மாட்டார். ஏனென்றால் எந்த நாடு அவர்களை அனுப்பி வைத்ததோ அந்த நாடு அவங்களுக்கு என்ன தேவை, குண்டூசி தேவைன்னா குண்டூசி கொடுக்கும், ஐயா ஜீப்பு வேணும்னா ஜீப்பு கொடுக்கும், எனக்கு லாரி வேணும்னா லாரி கொடுக்கும். குண்டூசில இருந்து லாரி வரைக்கும் அந்த தேசம் அந்த அம்பாசிடருக்கு சப்ளை பண்ணும் என்பதுல சந்தேகம் இல்லை. நீங்களும் நானும் காட்ஸ் அம்பாசிடரா இருக்கிறோம். நாம் வானத்திலிருந்து அவராலே, நம்ம ஏதோ அப்பா அம்மா ஆசைப்பட்டதுனால வரல, ஏற்கனவே ஆண்டவருடைய மைண்ட்ல நோக்கமா இருந்தோம். அந்த நோக்கம்தான் அப்பா அம்மா வழியா இப்ப மனுஷரா வந்திருக்கிறோம். நம்ம நோக்கம் முடிஞ்ச உடனே சுவாசம் அவுட்டு அங்க போயிடுவோம். அங்க அவர் மனசுல இருந்தோம், நல்லா புரிஞ்சுங்க, அவருடைய சிந்தனையில நோக்கமா இருந்தோம். அப்பா அம்மா கல்யாணம் பண்ணாங்க, இந்த குடும்பத்துல இந்த நபருக்கு பையனோ பொண்ணோ பிறக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சித்தம் வச்சு அவர் நோக்கத்தின்படி நம்ம இங்க வந்தோம். அவர் நோக்கம் நிறைவேறின உடனே எவ்வளவுதான் திடகாத்திரமா இருந்தாலும் சரி,
நீங்க எல்லாம் நூறாண்டு வாழ நான் வாழ்த்துகிறேன், ஆனா நோக்கம் முடிஞ்சா சுவாசமும் முடிந்து விடும் என்பதுதான் சத்தியம். நோக்கம் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட போயிட போறோம். நம்ம சாதாரணமா இங்கே பிறந்தவர்கள் அல்ல, நாம் அங்கிருந்து வந்தவர்கள். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் நிச்சயமாகவே சந்தித்து நம்மை உயர்த்தி மகிழ போதுமான தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் எனக்கு தேசம் என்ன செய்யும் என்று அவர் கலங்க மாட்டார். எந்த பணிக்காக அந்த தேசம் அவரை அனுப்பித்ததோ அதில் மட்டும் அவர் கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பார். அவருக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவங்க சப்ளை பண்ணுவாங்க. அதே போல நம்ம மேலேயும் ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா போதும், நமக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அதனால தான் பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, இங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எண்ணம் ஏக்கம் எல்லாம் அவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா.